கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 55வது அதிகாரம் செகண்ட் பாட்டை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்கோதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடோதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தேன், நீதி மான்கள் ஆவியில் மருகி நின்றேன். மேலான எருசலேமே, பரலோகம் வந்திருக்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினில் அங்கமானேன், சர்வலோக நடுவரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கம் இரத்தத்தில் மூழ்கி நின்றேன், பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். ஆகா எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே, விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே. நானே என்னம் சுயவாழ்வில் விடுதலையே, நாதர் எனில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். செல்வி டீச்சர், பிரைஸ் அலார். இப்போ நம்ம 55வது அதிகாரத்துடைய செகண்ட் பார்ட்டை பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு என்ன காமித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ரெண்டு கூட்டத்தை பார்க்குறோம். அப்படி அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவர்கள் அப்படின்னு ஒருத்தர் பார்க்கணும். அவர்கள்ங்கிறது ஒரு பெரிய கூட்டம். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் அப்படின்னு ஒரு நபரை பார்க்கணும். அந்த அவன்ங்கிறத 12வது வசனத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகித்திருப்பேன். எனக்கு விரோதமாக பெரியமை பாராட்டினும் என் பகைஞனும் அல்ல, அவனுக்கு மறைந்திருப்பேன். அவன், இது முதல்ல ஃபர்ஸ்ட் செக்ஷனில் உங்களுக்கு இது அகிதோபெல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அகிதோபேல், அவர்கள் தாவீதுடைய குமாரன் அப்சலோமோட கூட இணைந்து கொள்கிறார்கள். அப்சலோம் ஒரு மிகவும் அழகான ஒரு நபர். அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ராஜா பதவி வரும், ஆனால் அதற்கு காத்திருக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால் தகப்பனாரே தாவீதை கொலை செய்யணும்னு ஒரு பிளான் பண்ணுறார். அதற்கு ஆலோசனை சொல்கிறது அப்சலோம். இந்த அப்சலோமுடைய ஆலோசனை இப்போ நான் உங்களுக்கு வசனம் வசனமாக காட்ட போகிறதில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் உங்களுக்கு நான் அதெல்லாம் காமிச்சிட்டேன். செகண்ட் செகண்ட் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறோம். அவனுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்னா, தேவன் கொடுக்கற ஆலோசனை போல இருக்கும். அந்த ஆலோசனை இப்படி செய்தனா உறுதியாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் தாவீத் ரொம்ப விவரமானவர், ஒரு ஜபத்தை போட்டார். ஆண்டவரே, அகிதோப்பிலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கும், அபத்தம்னு கேளவப்படுத்திருக்கும். ஸோ அகிதோப்பு ஒரு ஆலோசனை சொல்கிறான், அதுதான் பெஸ்ட் ஆலோசனை. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போவேன் அகிதோப்பு, என்னோட அந்த பெஸ்ட் சோல்ஜர்ஸை நான் கூட்டிகிட்டு போவேன். நாங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது நடந்து 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 டயர்டாகி இதுக்கு மேலே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வர வர நாங்கள் அட்டாக் பண்ணவே மாட்டோம், பின்னாடியே போவோம், பின்னாடியே போவோம். ஆனால் எப்போ அவனும் அவருடைய சோதரனும் பயந்து ஓடி 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 டயர்டாகி இதுக்கு மேலே போக முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது, நாங்கள் ஃபோர்ஸாக போய் நான் தாவீதை கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறோம். அப்படி செய்தானா தாவீது கடை அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. அந்த ஆலோசனையை கேன்சல் பண்ணி விட்டுட்டு அடுத்தனுடைய ஆலோசனையை செய்ய வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்சலோம் நீ யுத்தத்துக்கு வரணும். யார் யுத்தத்துக்கு வரணும்? நீ யுத்தத்துக்கு வரணும். அங்கே உன்னோட கூட இருக்கிறவங்கள்ட்டு அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஆனால் அன்னைக்கு காடு பட்சிக்க ஜனங்கள் அதிகம், காடு அவ்வளோ பேராக கூட பண்ணிடுச்சான்.
அப்சலோனுடைய முடி அவ்வளோ கொத்து கொத்தா இருக்கும், அது ஒரு கர்வாணி மரத்தில் போய் சிக்கிக்கிடுச்சு. கோபி இருக்கிறத ஓடிடுச்சு, ஒரு ஈட்டி வச்சு கொன்று அவனை கொலை செய்கிறாச்சு. தெனக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்சலோம் என்னுடைய மகன், நீங்கள் அவனை பார்த்து நடத்துங்க, நிதானமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் தளபதிகளுக்கெல்லாம் பயங்கர கோபம். சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இப்போ நம்ம பார்க்குற ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 55:12, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகித்திருப்பேன், எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டியவன் என் பகைமை அல்ல அப்படி இருந்தால் அவன் மறைந்திருப்பேன், எனக்கு சமமான மனுஷன், எனக்கு வழிகாட்டி. இந்த வழிகாட்டிங்கிறதா ஒரு அப்சலோம்க்கு அகிதோப்பேல் போனான், ஆனால் அதற்கு முன்னாடி தாவீதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தான், ஆலோசனைக்காரன். ஆனால் அவர்களுடைய மரணம், ரெண்டு பேருடைய மரணத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். 23 பாருங்க, தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில இறங்க பண்ணுவீர். அழிவின் குழியில அகிதோப்பேல் என்ன பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஆலோசனை எடுபடல் உடனே ரொம்ப சேட் ஆயிட்டான். அது என்னன்னா, ஒரு ஈகோ பிரச்சனைன்னு சொல்லுவோம். நான் இவ்வளோ நாள் சொன்னதை தாவீது ஒன்றா கூட என்ன செய்யலை, நோ சொல்லலை. ஆனால் மகே அப்சலோம்கிட்ட போய் நான் ஐடியா கொடுக்குறேன், அவன் ஏன் ஆலோசனை எடுக்கலை, அடுத்து இனி நான் எப்படி இந்த சபைக்குள்ளே போவேன் அப்படின்ட்டு அவனுடைய வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டான். வீட்டு காரியங்களெலாம் ஒழுங்குபடுத்திட்டான் என்ன அர்த்தம்னா, யார் யாருக்கு எந்தெந்த சொத்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி உயிர் எழுதுகிற மாதிரி எடி பண்ணிட்டு தூக்குப்படுத்திட்டு போயிட்டான். அதான் இங்கே பார்க்குறோம், தேவன் நீர் அவர்களை, அப்சலோம் தலை மாட்டி செத்து விட்டான், அவர்களை அழிவன் குழியிலே இறங்க பண்ணுவார், ரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளில் நாட்களிலே பாதி வரையிலும் பிழைத்திருக்கு. நானும் உபை நம்பி இருக்கிறேன். தாவீதுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதிய ஏற்பாட்டில் வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்ன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 13:13, யோவான் 13:18. இப்போ நம்ம அப்சலோமுக்கு பதில் யூதாஸ் காரியத்தை பார்க்க போகிறோம். புதிய பாட்டு செகண்ட் செக்ஷன், உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொள்ள அறிகிறேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னோட அப்பம் புசித்தவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் சொல்லிட்டாரா. இது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பட்டு இப்பொழுது அது நடக்கிறதுக்கு முன்பே அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப தீர்க்க தரிசனம் என்றால் என்னங்கிறதுக்கு டெஃபினிஷன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு காரியம் நடக்கும், நடக்கிறதுக்கு முன்னாடியே அது இப்படித்தான் நடக்கும் என்ன செய்யறார், அட்வான்ஸாக செய்யறாரு சொல்லிடுறாரு. சரி, இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து ஒரு வகையான இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் இந்த யூதாஸ் காரியத்தை அவருடைய சீஷர்களுடைய லிஸ்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 10:4 பாருங்க, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியூத்து என்பவர்களை, காட்டி கொடுத்த யூதாஸ் காரியூத்து. நீங்க மத்தேயு மார்க்கு லூக்கா எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சீஷருடைய பட்டியல் இதே மாதிரி இருக்கு, கொஞ்சம் சிக்ஸாக் இருக்கும், ஆனால் கடைசியில் இவன் பேர் இருக்கும், அது இருக்கும்போது இந்த இதை ஆட் பண்ணியிருப்பாரு, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியூத்து. சரி, மத்தேயு 26 யூதாஸ் காரியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் காரியங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக ஹீரோ யாருன்னா யூதாஸ் காரியத்து தான். ஏன் ஹீரோன்னு சொல்கிறேங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ இதை நான் சொல்கிறத நீங்கள் உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க, இது வந்து சரியானது கிடையாது. ஆனாலும் பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மக்கள் ஒரு குழப்பம் குழப்பிடுவாங்க. ஒரு ஸ்காலர்ஸ் இருக்காங்க, அவங்க யூதாஸ் காரியத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க.
அவங்க யூதாஸ்கரித்த நல்லவன் அப்படின்னு சொல்லி தியாலஜி கொண்டு வந்திருக்காங்க. நல்லவன் கிடையாது. அது எப்படிங்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சுக்கொண்டு மாத்தங்க, நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போக போகிறதில்ல, நானும் போக போகிறதில்ல, ஆனால் நிறைய புக்ஸ் நான் வாசிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதாஸ்கரித்தோடு பல அற்புதங்களை பார்த்துருக்காங்க. என்ன அற்புதம்? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. அது குறிப்பாக மறைந்து போகிறத பார்த்துருக்கேன். அவரை கல்லை விட்டு எரிய போவாங்க, தேவாலயத்தை அவரை கொலை செய்ய முயற்சி செய்யும்போது ஹீல் டிசப்பியர். இப்போ இந்த யூதாஸ் காரியத்து ரொம்ப நல்லவன், என்னதான் நல்லவன், அவன் நினச்சான்னா இவர் மறைந்து போயிடுவார் அப்படின்ட்டு. ஆனால் அவரை கைது கொண்டு போவாங்கன்னு சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளலை, அவன் நினைக்கலை. அதனால் அவனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம அவனை சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. மத்தேயு 26:14 வசனத்தில் வாசிக்கிறோம். 26:14, அப்பொழுது பன்னீர் ஊரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத், பன்னீர் ஊரில் ஒருவன், அப்போ எனக்கு சமமானவன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 12 பேர் சிஷ்யர் இவன் ஒருத்தன் என்பவன் பிரதான ஆசிரியத்தில் போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இந்த காட்டி கொடுக்கறதுங்கிறது என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோம் அண்ணன் தம்பி, உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் எல்லோரும் எங்களை பார்த்துருப்பீங்க. பாலசுந்தரி இருக்கா, செல்வி டீச்சர் இருக்கா, முத்துமுருகன் இருக்காரு, நீங்கள் எல்லோரும் எங்கள் அண்ணன் தம்பி, நான் 3 பேர் பார்த்துருக்கோம். நான் 3 பேரும் ஒரே மாதிரி இருக்குமா வேறு மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஆனால் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி, நான் டை கட்டியிருப்பேன், ஒரு டைப்புன்னு வச்சுருப்பேன். ஒரு பேஷண்ட், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பேஷண்ட், இப்போ ஸ்டாஃப்ட் கேட்குறான், ஏங்க இந்த 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படிங்க இது மூத்தவர் ரெண்டாவது மூணாவது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவளுக்கு தலை சுற்றிடுது. ஏயா 3 பேர் ஒரே மாதிரி இருக்கு. ஆமாம் சார், ஒரே மாதிரி தான் இருக்காங்க. 3 பேரும் டை கட்டியிருக்காங்க, 3 பேரும் ஒரே மாதிரி உயரமாக இருக்காங்க, நீங்கள் எப்படி 3 வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ நான் நினச்சேன், நாங்கள் டோட்டலாக எங்கள் முகம் வேறு, எல்லா அமைப்பும் வேறு, திங்கிங் வேறு, எல்லாம் வேறு. ஆனாலும் இந்த பேஷண்ட்டுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லைங்கிற. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்த ஏறக்குறைய 2 அல்லது 3 பேர் ஒரே ஜாடையோடு இருப்பாங்க, ஒரே ஹைட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சிஷ்யர்கள், ஏன்னா யூதர்கள் எல்லாரும் அவங்க. அதனால் அவர்கள் யார் அப்படின்றத காட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உள்ளே இருந்த ஒருத்தர் தேவையாக இருந்தார். அதனால தான், நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீர்கள், அதற்கு அவர்கள் உனக்கு 30 வெள்ளி காசு என்று ரேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். சரி, இப்போ அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா 22 அதிகாரத்துக்குள்ள வருவோம். லூக்கா 22:3 வசனம், ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாட்டு. லூக்கா 22:3, அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாஸ்கள் சாத்தான் புகுந்தான் உள்ள போறான். ஏன்னா இன்னைய போய் அவன் என்ன செய்யணும், அவன் பிரதான ஆசிரியத்தில் சேனை தலைவரத்திலும் போய் அவரை காட்டி கொடுத்ததற்கு வகையை கொடுத்தது. 12 பேர் சந்தோஷம் ஒரு பணம் கொடுத்தாங்க. ரைட், ஐந்தாவது சர்வம், சந்தோஷத்தோடு அவனுக்கு பணம் கொடுக்க, ஒரே ஹாப்பி அவங்களுக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பணம் எல்லாம் எதுன்னா காணிக்கை பணம். அந்த காணிக்கை பணத்தை கொடுத்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. சரி, எப்படி யூதாஸ் காட்டி கொடுப்பாங்கிறதுல ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போயிடும். எப்படி அவன் காட்டி கொடுக்க போகிறான் அப்படி கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்ளாமா, மத்தேயு 26 அதிகாரத்துக்கு எடுத்துக்கலாம். மத்தேயு 26:48, அவரை காட்டி கொடுக்கிறவன் யூதாஸ் காரியோத், நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன் தான் என்று பின்தொடர்கள் என்று அடையாளம். உடனே அவன் இயேசுநாதத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்துக்கு வந்திருக்கிறாய் என்றான். அப்பொழுது சிநேகிதனேங்கிறார், அவருக்கு தெரியுமா காட்டி கொடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் இதை ஆண்டவர் ஒரு இருதயத்தினுடைய வேதனையோடு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 22 லூக்கா 22
47 வாசிப்போம். இப்ப முத்தத்தினால காட்டி கொடுத்துட்டான். இப்போ ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். இருதயத்திலிருந்து வர வேதனையான வார்த்தை. லூக்கா 22 அதிகாரம் 47 வசனம். அவன் அப்படி அப்புறம் போகிலே ஜனங்களுக்கு அவன் இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாங்க. முத்தத்தினாலயா, என்ன அருமையான ஒரு வார்த்தை அப்படின்னா, இது ஒரு ஆண்பின் அடையாளம். முத்தங்கிறது ஒரு ஆண்பின் அடையாளம். நமக்கு அந்த ஃபார்மாலிட்டி கிடையாது முத்தம் போடுறது. ஆனால் அன்னைக்கு இது இந்த யூதேயா தேசத்தில் அவர்கள் கட்டி படித்து முத்தம் எடுப்பாங்க. அது ஒரு சடங்காச்சாரம். நம்ம விஷ் பண்ணுறோம், கை கொடுக்குறோம், அந்த மாதிரி. அப்போ அதை வந்து அவங்கள ஒரு ஒரு என்ன ஒரு சீக்ரெட் திங்காக வச்சுருந்தாங்க. சரி, இப்படி காட்டி கொடுத்துடைய முடிவே நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன் அகிதோப்பலுடைய முடிவை, இவனுடைய முடிவை பார்ப்போமா? மத்தேயு 27 அதிகாரம் 3 அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண அக்குளுக்காக தீர்ப்பதை கண்டு மனசாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசு பிரதான ஆசிரியர் முடிந்து இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க குறைய என்ன சொல்றாங்க, யூதாஸ் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாங்க. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனாலே பாவம் செய்தேன். குற்றம் இல்லாத ரத்தம் காட்டி கொடுத்தவனே என்ன சொல்லுகிறான்னா, குற்றம் இல்லாத ரத்தம் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, இப்போ நம்ம வசனத்துக்குள்ள நாம போக போயிடும். 55 14 வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். நாம் ஒருமித்து இன்பமாக ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். அன்னைக்கு தாவீது தேவாலயத்துக்கு போகும்போது அகிந்த பொருளும் கூட போறார். அதான் சொல்கிறார், நம்ம எல்லாம் ஒன்னா தான் எங்க போனோம், தேவாலயத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லுகிறார். அவன் யார்னா வழி காட்டி அப்படிங்கிறாங்க. 2 சாமுவேல் 16:17 அப்பொழுது அப்சலோம் ஊசாவை பார்த்து, இவன் தான் அடுத்த ஆலோசனைக்காரன், ஊசாவை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயவு தானா, உன் சிநேகிதோடு நீ பேசாமல். இந்த சிநேகிதன் யார் சொன்னா, அவங்க அப்பா தாவீதை குறித்து சொல்லுகிறார். அப்ப அப்சலோம் அகிதோப்பலை பார்த்து, நாங்கள் என்ன செய்ய நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று ஆலோசனை சொல்லும் என்றார். அப்பொழுது அகிதோப்பில் அப்சலோ நோக்கி, வீட்டை காக்க உங்களுடைய தகப்பின் பின்னால் வைத்த அவருடைய மறுமனை இடத்துல பிரவேசி, என்ன ஒரு கேவலமான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான் இந்த அகிதோப்பேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி ஒரு மோசமான ஆலோசனை யாரும் சொல்ல முடியாது. பிரவேசியும், அப்பொழுது உங்களுடைய தகப்பனுடைய நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்க எல்லாரும் கையும் பலத்தம். அப்படி அப்சலோம் உப்பரையின் மேல் ஒரு கூடாரம் போட்டான். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரேலர் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனருடைய மனுமாற்றத்தை பிரவேசித்தான். அந்நாள்களிலே அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை சொல்றவன் எங்க போயிட்டு இருந்தான்னா, தேவாலயத்துக்கு தாவீதோடு கூட போனவன் தான் இப்படி போயிட்டான். ரைட், 15 பார்ப்போம். இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி தாவீது ஒரு ஒரு இருதயத்திலிருந்து ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். 15 மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடு பாதாளத்திலே இறங்குவார்களாக, அவர்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் அவர்கள் உள்ளத்திலே பொல்லாங்கு இருக்குது. புல்லாங்கு, இப்படி ஒரு தவறான ஆலோசனை சொல்றது இருதயத்தில் இருக்கு பொல்லாங்க. எப்படி இருக்குன்னா, உயிரோடு பாதாளத்திலே இறங்குவாராக. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எங்கே நடக்குது அங்கே உங்களுக்கு பைபிள் வந்து காட்டுறேன். என்னாக நம்ம எடுத்துக்கொள்வோம், 16:30 கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வதனாலே பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதானால் இந்த மனுஷர்கள் கர்த்தரை அவமதித்தனர். இவன் சொல்லி முடித்தவுடனே நிலம் பிளவுபட்டது,
பூமி தன் வாயை திறந்தது, அவர்கள் எல்லாம் கோராக உள்ள போயிட்டாங்க. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம். திரும்ப சொல்றாரு, இது இப்படி நடக்கணும் அப்படின்னு தாவீது ஒரு ஆசைப்படுகிறார். ரெண்டு சாமுவேல் 17வது அதிகாரத்துக்குள்ளவும் இப்ப உயிரோடு எப்படி அவங்க மறிக்கிறாங்கிறத காட்டுறது. ரெண்டு சாமுவேல் 17வது அதிகாரம் 23வது. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபொழுது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணிவிட்டு நாண்டு கொண்டு செத்தான். இது ஒரு மரணம் நடக்குது. அடுத்த வசனத்தை வாசிப்போம், 16வது வசனத்துக்குள்ள வருமா? 55:16. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 20 வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 2வது வசனம். பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாக, 1/3 செருபாவின் குமாரன் அனுப்பிவிட்டு, ஈத்தாயின் வசமாக அனுப்பிவிட்டு, நானும் உங்களோட கூட புறப்பட்டுவேன் வந்தா. இவரை மரணம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா அகு அப்சலோன் கொல்ல விடப்பட்டிருக்கு. ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்களுடைய ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள், எங்களை பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை கொடுத்து காலை பாட்டாங்க. நீரோ, எங்கள் 16,000 பேர்களும் சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும், அது எங்களுக்கு நலமாக இருக்கும். வராத அப்படின்றாங்க. வந்திருந்தா என்ன இருக்கும்? இன்னும் இவருக்கு மரணம் வரும், ஆனால் யார் சாக மாட்டாங்க. 18வது அதிகாரம் 7வது வசனம். அங்கே இஸ்ரேல் வம்சத்தார் தாவீதின் சேவலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மறியத்தக்காத பெரிய சக்கார். தேவன் இதை அழிக்கிறார். 8வது வசனம். யுத்தம் அந்த தேசத்திலே பட்டயம் பட்சத்தை பார்க்கலாம், காடு பட்சது அதிகம். சரி, 17வது வசனத்துக்கு வருவோம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். 17வது வசனம். அந்தி சந்தி, இது 3 times ப்ரேயர்ங்கிறது அன்னைக்கு வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்கள் இதை செய்தார்கள். இதை ரெகுலராக செய்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியல் இதை இப்படி ஒரு ஜபத்தை அவர் பண்ணினார். தானியல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியுலவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது என்று அறிந்த பொழுதும் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் வீட்டில் எருசலேமுக்கு நேராக பலகளை திறந்து கொண்டு அங்கே தான் முதல் செய்த வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் பண்ணினான். அன்னைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் 3 times ஜபம் பண்ணாங்க. 18வது வசனம் வாசிப்போம். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தின்றார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். திரளான கூட்டம், அவர்கள் திரளான கூட்டம். திரளான கூட்டம்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 2வது வசனம் 2 சாமுவேல் 18:2. பதினாலாவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். திரளான ஜனங்கள் எப்படி இருக்காங்க? பின்பு அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டிருந்தது. அவனுடைய பிளான் இதுதான், ரைட் பிளான். இந்த படி பேருந்தானே தாவீது காலியாயிருப்பார். இதைத்தான் தாவீது சொல்லுகிறார். தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும்,
அவன் விடாய்த்தனும் கை தளர்ந்தொன்மை. அவனை அவனிடத்தில் போய் அவன் திடுக்கிட பண்ணுவேன், அவனோடு இருக்கும் ஜனங்கள் ஓடி போவார்கள். நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெற்றி, ஜனங்களை அவனுடைய வசதி திரும்ப பண்ணுவேன். இதுதான் அகிதோபுரைய ஆலோசனை. அந்த இதாக அதை பண்ண வச்சிட்டார். 19வது வசனம் வாசிப்போம். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார், அவர்கள் மாறுதல் நேரிடாதனவே அவர் தேவனுக்கு பயப்படப்படுவார். ஆதி முதல் இருக்கிற தேவன், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் எப்படி பார்க்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பனுடைய முற்பிதாக்களுடைய தேவனை நோக்கி பார்க்குறார். அதான் ஆதி முதல். நம்ம ஆதி அகாமத்தில் பார்க்குற ஆதி, யோவான் முதலாவது அதிகாரம் முதலாவது பார்க்குற ஆதி, அப்படி தான் ஆண்டவரை பார்க்குறார். அன்னிலேருந்து நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பு. பதிலளிக்கிறத நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு, உங்களுக்கு எப்படி அவங்க மறிக்க போகிறாங்கிறத சொல்லிட்டார். அவர்கள் மாறுதல் நேரிட்டாலும் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போனார்கள். தேவனுக்கு பயப்படாமல் போனதுனால தான் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆலோசனை அவன் சொன்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகிதோப்பல் சொன்னது 2 சாமுவேல் 16வது அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம். அகிதோப்பேல் அப்சலோமனை நோக்கி, வீட்டுக்காக்க உங்களுடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மனு மனவாட்டிகளோடு நீர் பிரவேசியும். இந்த ஆலோசனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால தான் சொல்கிறாரு ஆதி முதல் 20வது வசனம் வாசிக்கும். அவன் தன்னோடு சமாதானம் இல்லாதவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கை மீறி நடந்தான். உடன்படிக்கை மீறி நடந்தான் அப்படிங்கிறத பார்க்கறது 21வது வசனத்தை சேர்த்து வாசிப்போம். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல் மெதுவானவர்கள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உரிவின பட்டயம். நாவ் ஒரு பட்டயம். இவர் பட்டயத்தை இவர் கையில் எடுக்க மாட்டேங்கிறாரு அகிதோப்பேல். நான் ஆலோசனை சொல்றேன், யூதாசும் அப்படித்தான். அவன் இயேசுவை கொலை செய்ய போறது கிடையாது, நான் காட்டி கொடுக்குறேன். ரெண்டும் ஒரே மாதிரி உதடுகள்ல இருந்து வருகிற ஒரு ஆயுதம். இது என்ன செய்து வெட்டுது, அது வெட்டுறதுனாலதான் நான் ஒருவன் மாற்றம் போய் என்ன செய்வேன் வெட்டுவேன்னு சொல்லி ஒரு பிளான் சொன்னான். சரி, 22வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒருவன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஒரு நம்பர் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊழியக்கார், அவர் எப்பவுமே எங்கிட்ட வந்தார், நான் பயங்கர பந்தாக காட்டுவார். நான் அப்படி ஒரு ஊழியம் பண்ணிட்டேன். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, நீங்கள் உட்காந்து சோ துட்டுச்சா பார்த்துட்ருக்க, நான் அப்படி ஒரு ஊழியம் செய்கிறேன், இப்படி ஒரு ஊழியம் செய்கிறேன்ட்டு. சார் பாம்பே போயிட்டேன் சார், நான் பாம்பேயில் ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஊழியம் முடிச்சுக்கிட்டு அப்படின்னா ஒரே புருடா விட்டுக்கிட்டே இருந்தார். நினச்சே இவ்வளோ பாரத்தோடு நீங்கள் ஊழியம் சரிங்களா, ஆ பயங்கரமா அப்படியே சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துன்னு உங்களுக்கு பாட்டு தெரியும், ஆ நல்லா தெரியுமா, இனிமேல் அதை பாடாதீங்க, இவ்வளோ பாரத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு நாங்கள் அப்படி பொய் பாட்டு பாடாதீங்கன்னு சொன்னேன். அதுலேருந்து என்னை பார்க்க வரமாட்டார். சரி, இந்த பாரத்தை வைக்கிறத குறித்து நம்ம பார்ப்போம். பாரத்தை வச்ச உடனே என்ன நடக்குது? 2 சாமுவேல் 17:5 இப்போ ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சிட்டாரா, இப்போ அகிதோப்பேல் ஆலோசனை வந்துருச்சா, செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறா பாருங்க. அப்சலோம் 17:5 ஆகிலும் அப்சலோம் அர்கேனாகிய ஊசாயை கூட்டு அவன் வாய்மொழியும் கேட்போம். செகண்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன் தேவையா? தேவையில்லை, இதுலேயே தான் கதை முடிஞ்சிருக்கோம். அதான் ஆண்டவர் வந்து கஷ்டமே பாரத்தை வச்சுட்டார் பார்த்தீங்களா. இப்போ ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். ஊசாய் அப்சலோம் இடத்துல வந்து போது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகிதோப்பேல் சொன்னால் அந்த வார்த்தையினுடைய செய்வன் நீ சொல்லுங்க, நீ என்ன செய்வ. அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகிதோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லது அல்ல. சரி, மேலும் ஊசாய் அவனுடைய தகப்பன் அவன் மனுஷன் பலசாலிகள் எல்லாரும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கடிகளைப் போல மனமறிகிறவர்கள் என்று நீர் அறிவீர்கள். உங்களுடைய தகப்பன் யுத்த வீரனமாக இருக்கிறான், அவன் ராகாலத்திலே ஜனங்களோடு தங்க மாட்டான். இதோ அவன் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேற எங்கேயாவது ஒளிந்து கொண்டிருப்பார். எல்லாம் இதெல்லாமே சொல்ல 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 கர்த்தர் மேலே பாரத்தை வச்சனால இந்த ஆலோசனை எடுத்துக்கிட்டாங்க. ரைட்,
23வது வசனத்தை வாசிக்கும். தேவனம் நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷனும் தங்கள் ஆயுசில் நாட்களிலே பாதி வரையாளர் பிழைத்திருந்தார்கள். பாதி கூட இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில மறித்துருவார்கள். அகிதோப்பல் எப்படி மறித்தார் உங்களுக்கு காட்டினேன், தூக்கு பிடிச்சது போயிட்டார். இப்ப அப்சலோமுடைய மரணத்தை பார்ப்போம். 2 சாமுவேல் 18:9 அப்சலோம் தாவீதின் சேவர்களுக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையிலே ஏறி கொள்ளும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மலத்தின் கீழ் வந்ததினாலே அவன் தலை கர்வாலி மரத்தின் மேலே மீட்டிக்கொண்டு வானத்திற்கும் பூமியின் நடுவிலே தொங்கிக் கொண்டதான். அவன் ஏறிந்த கோவேறு கழுதோ அப்பாலே போய்விட்டது. அதை ஒருவன் கண்டு அறிவிக்கிறான். இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 அப்பொழுது யோவா நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வளையங்களை எடுத்துக்கொண்டு இல்லைங்களா ஈட்டி ஷார்ட் சிக் எறிஞ்ச போயிருக்கும். கருவாளி மரத்து நடுவிலே தொங்கி கொண்டிருக்கிற அவன் நடுவிலே குத்தினான். அப்பொழுது யோவா ஆயுததாரிலே 10 சேவர்களை அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவா எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்தி போடகையிலே ஜனங்கள் இஸ்ரேல் பின்தொடர்ந்ததை விட்டு திரும்பினார்கள். அப்பொழுது அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள பெரிய குழியிலே போட்டு, இந்த பெரிய குழியை தான் நம்ம பார்க்குறோம், குழியிலே போட்டு அவன் மேல் பெரிய குவியலை குவித்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் இதை நிறைவேற்றி கொடுக்கிறார். தேவனே நீர் அவர்களை அழிவன் குழியிலே இறங்க பண்ணுவீர். என்ன குழி? அழிவன் குழி. அவன் சின்ன வயசு, இந்த வயசுல பாதி வயசுல அவன் காலி இறங்க பண்ணுவர். ராத்த பெரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுசிலே நாட்களிலே பாதி வரையெல்லாம் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ ஓமை நம்பியிருக்கிறேன், நானோ ஓமை நம்பியிருக்கிறேன். அப்படின்னு கர்த்தன் மேல் பாரத்தை வச்சேன், அவர் என்னை பாதுகாத்தார். ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமாம் கரவே மல்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. 55வது அதிகாரத்துடைய 2nd செக்ஷன் நாங்கள் தியானித்தோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்களுக்கு யூதாஸ் காரியத்தின் மூலமாக இந்த காரியங்களை விளக்க பண்ணதுக்காக நன்றி நாச்சா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.